புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்தின் துணை முதல்வரும் கழக ஒருங்கிணைப்பாளருமாகிய ஓ பன்னீர்செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தை வழிநடத்தினார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாள் வருவதையொட்டி பிறந்த நாள் கொண்டாட்டங்களை சிறப்புடன் நடத்துவது குறித்தும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மா பேரவையின் செயல்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டம் ஆலோசிக்கப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் வந்திருந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அம்மா பேரவை உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். சிறப்பாக செயல்பட்டு வரும் தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு அம்மா பேரவையின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்த அவர்கள் எதிர்வருகின்ற ஜெயலலிதாவின் பிறந்த நாளை உலக அரங்கில் இதுவரை எந்த அரசியல்வாதிக்கும் கொண்டாடாத வகையில் மிக சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்காக அனைத்து நிர்வாகிகளும் தங்களின் குடும்பத்தினருடன் செல்வி ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் வருகை தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். புரட்சி தலைவி அம்மா பேரவையின் நிர்வாகிகள் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவரின் தலைமையில் மிக சிறப்பாக செயல்பட்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கான வெற்றியை பெற்றுத் தருவது முக்கிய நோக்கமாக இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இந்திய நாடே வியக்கின்ற வகையிலே உலகத்தை வியக்கின்ற வகையிலே நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக அந்த தாயின் பிறந்த நாளினை ஏழை எளியோர் சாமானியர் விவசாயிகள் மாணவர்கள் இளைய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் தாய்மார்கள் மாற்றுத் திறனாளிகள் என்று அனைத்து தரப்பினரும் பலனடைந்த வகையிலே நன்மை அடைகின்ற வகையிலே நலத்திட்ட உதவிகளை வழங்கி மருத்துவ முகாம்கள் இரத்தகான முகாம்கள் கண்தானம் அன்னதானம் பசுதானம் கோதானம் போன்ற தான நபர்களை புரட்சித்தலைவி அம்மாவுடைய திருப்பெயர்களை கடைபிடித்து தர்மத்தின் தலைவர்களாக புரட்சித்தலைவி அம்மா அவர்களை நாம் போற்றி வந்த அந்த வரலாற்றிலே இந்த ஆண்டு மிக மிக முக்கியமான ஆண்டாக அமைந்திருக்கிறது. இந்த ஆண்டு கடல் அமைப்பு ரீதியாக 45 மாவட்டங்களிலிருந்து தொடங்கி தற்போது 77 மாவட்டங்களிலே புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களும் இதிலே பங்கேற்று பெருமை சேர்த்திருக்கிறீர்கள். புரட்சி தலைவி அம்மா அவருடைய அம்மா துயில் கொண்டிருக்கிற அந்த நிறவாலயம் மிக விரைவில் நாமும் முதலமைச்சர் அவருடைய துணை முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இணங்க மக்களுடைய வழிபாட்டிற்காக அது திறக்கப்பட இருக்கிறது. அது இன்னும் 1-2 நாட்களிலே அதற்கான அறிவிப்பு வர இருக்கிறது. இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக திகழக்கூடிய தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் பொழுது பேசிய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் எத்தனை அணிகள் இருந்தாலும் அம்மா பேரவை என்பது தனி சிறந்த அணியாக விளங்குவதாகவும் அம்மா பேரவை நிர்வாகிகள் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கனிகளை பறித்து செல்வி ஜெயலலிதாவின் பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியம் என குறிப்பிட்டார். கழகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவைகளை புறம் தள்ளி வெற்றி என்னும் இலக்கை நோக்கி அதிமுக முன்னேற அனைத்து தொண்டர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என அவர் வேண்டிக் கொண்டார். ஒவ்வொரு வருடமும் ஒத்தாய்ப்பாக பிள்ளையார் சிலை போடுவது நம்முடைய இதயதேவ புரட்சி தலைவியானது அம்மாவுடைய அம்மா கருவிய செயலாளர்கள் தான் இருந்தனே நிர்வாகிகள் தான் இருந்தனே 12 காலமாக நாம் நீங்கள் அதற்கு வரலாற்று சிறப்பினை உருவாக்கி தந்திருக்கிறீர்கள். அந்த வரலாற்று சிறப்பினை சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அன்பு சகோதரர் கழக புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா பேரவையுடைய செயலாளர் வருவாய்த்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் திரு ஆர் பி உதயகுமார் அவர்கள் நம்முடைய கழகத்தின் சார்பு அணிகளாக பல்வேறு அணிகள் இருந்தாலும் மற்ற அணிகளை காட்சிக்கும் முந்திக் கொண்டு சிறப்பாக கழக பணியோடு இணைந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னது போல மக்கள் நல பணிகளை முன்னிறுத்தி முன்னின்று நடத்தி காட்டுவதில் நீங்கள் எப்பொழுதுமே எது மாதிரியும் இல்லாமல் புதுமையான முறையில் உங்களுடைய பணிகளை கடமைகளை சிறப்பாக ஆற்றியிருக்கிறீர்கள் என்பதை நான் நன்றியோடு நான் உங்களை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
ஆலோசனை கூட்டத்திற்கு பின் அம்மா பேரவையின் மாவட்ட செயலாளர்களோடு தனித்தனியாக உரையாடிய அமைச்சர் எதிர்வரும் தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சியை தொடர்வது உறுதி என அவர் வெற்றி கழிப்புடன் தெரிவித்தார். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.